உள்ளாட்சி மன்ற தேர்தலை அதிமுக ஆட்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடத்தாமல் ஏதாவது சில காரணங்களை சொல்லி யாராவது நீதிமன்றத்திற்கு சென்று தடை பெறுவார்களா, தடை பெற்று அதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த அதிமுக ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தலை நிறுத்துவதற்கான எல்லா சதி திட்டங்களையும் தீட்டி அதற்கான வழிவகைகளெல்லாம் வகுத்துவிட்டு ஏதோ திமுக தான் நீதிமன்றத்திற்கு சென்று உள்ளாட்சி தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று திட்டமிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கடைசியில் இருக்கக்கூடிய கடைகுட்டி அமைச்சர் வரையில் தொடர்ந்து ஒரு தவறான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களாவது ஏதாவது அரசியல் நோக்கத்தோடு சொல்வதை வாதத்திற்கு ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நீங்களும் அதை திட்டமிட்டு ஏதோ ஆளுங்கட்சிக்கு இதற்கு சம்பந்தம் இல்லாதது போல திமுக தான் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவை பெறுகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து ஊடகத்தில் விவாதப் பொருளாக இருந்தாலும் செய்திகளாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த பணியை நீங்களும் திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பது உள்ளபடிய வேடிக்கையாக இருக்கிறது. வேடிக்கை மட்டுமல்ல, வேதனையாகவும் இருக்கிறது. நான் இப்பொழுது ஒரு உண்மை நிலையை உங்களிடத்தில் சொல்லப்போகிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஆட்சி செய்திருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒன்று, உயர்நீதிமன்ற உத்தரவுபடி வார்டு மறுவரையை அரசு இதுவரை செய்யவில்லை. அடுத்து இரண்டாவது, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வார்டு மறுவரையை பணிகளை இதுவரை அதிமுக ஆட்சி இந்த அரசு செய்யவில்லை. அடுத்து பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளினுடைய பட்டியலின பழங்குடியின மற்றும் பெண்களுக்கான ஒதுக்கீடு இன்னும் அதிமுக அரசு செய்யவில்லை. அதேபோல் மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஒதுக்கீடும் இதுவரை ஆளும் அதிமுக அரசு செய்யவில்லை. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. அது மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்னால் மேயர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள், மேயர்கள் இவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று, அண்மையில் திடீரென்று அதை மாற்றி மறைமுக தேர்தல் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக இப்படி தொடர்ந்து பல குழப்பங்களை செய்து இதன் மூலமாக யாராவது நீதிமன்றத்திற்கு சென்று இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லுகிற போது நீதிமன்றம் அதற்கு தடை போடும், தடை போட்டால் தேர்தலை நிறுத்திவிடலாம் என்கிற அந்த எண்ணத்தில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தவிர வேறல்ல. இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இந்த அரசுக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சட்டப்படியான அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று நம்புகிறோம் என்றுதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், முறைப்படுத்தி இந்த தேர்தலை நடத்திட வேண்டும் என்பதில் திமுக விழிப்போடு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எது எப்படி இருந்தாலும் ஒருவேளை முறைப்படுத்தாமல் தேர்தல் நடத்துவதற்கு ஆன முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டால் அதையும் சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது.